بسم الله الرحمن الرحيم وعن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا كان عمراؤكم خياركم உங்களிலே உள்ள செல்வந்தர்கள் அல்லது உங்களுடைய தலைவர்கள் உமரான அமீர்கள் உங்களுடைய தலைவர்கள் ஹயாருக்கும் உங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்களிலேயே நல்லவர்கள் தகுதி மிக்கவர்களை பார்த்து உங்கள் தலைவர்களாக நியமிக்கப்பட்டார்கள் சமஹாவுக்கும் உங்களின் செல்வந்தர்களோ அவர்கள் உங்கள் அனைவரிலும் மிகவும் கொடையாளர்களாக இருந்தால் செல்வந்தர்களுடைய காசு பணம் வந்தோம்னா கொடை தன்மையாக இல்லாதவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக வள்ளல்களாக வாழ்கிறார்கள். அப்படி இருந்தால் உமூருக்கும் ஷூரா பைனக்கும் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து நீங்கள் அதை முடிவு செய்கிறீர்கள். அந்த மாதிரி இருந்தால் உமூருக்கும் ஷூரா பைனக்கும் எதையுமே நீங்களா முடிவு பண்றதில்லை, ஏமா முடிவு பண்றதில்லை, எல்லோரையும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அப்படி இருந்தால் இந்த மூன்று குணங்களும் இருக்குமானால் பூமியின் மேலே வாழ்வதாகிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். அதன் கீழே மறைந்து மௌத்தா போய் உள்ள போய் அடக்கம் பண்ணுவதை விட மௌத்தாக இருக்கிறத விட வாழ்க்கிறது நல்லது நல்லது. ஏன்னா எல்லோரும் நல்லவர்களாக தலைவர்கள் இருக்கிறார்கள், நற்காரியங்கள் செய்ய உதவியா இருக்கும். பணக்காரர்கள் வந்து கஞ்சித்தனம் செய்யவில்லை, அவர் எல்லோரும் வாரி வழங்கும் வள்ளல்களாக இருக்கிறாங்க. அதில் மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழக்கூடிய வசதிகள் இருக்கிறது. இந்த காரியத்தையும் அவசரமா சட்டுப்புட்டு முடிவு பண்ணி ஆபத்துல போகாம நிதானமாக செய்யக்கூடிய யோசித்து முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் இருக்குது, ஆபத்துகள் வந்து சேர வாய்ப்பில்லை. இவ்வாறாக இருந்தால் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். அப்படி இருந்துக்கும் காலத்தில் வாழ்வது சிறந்தது மூத்தை விட, பூமியின் மேல் இருப்பதில் சிறந்தது பூமியின் கீழ் இருப்பதை விட. இதற்கு நேர்மாற்றமாக இருந்தால் எப்படி போல வைதாக்கான உமராக்கும் ஷிராரக்கும் உங்களிலே உண்டான மோசமான ஆட்கள் உங்களுடைய தலைவர்களாக நியமிக்கப்பட்டால் தலைவராக யார்பட்டா உள்ளே கெட்டவன் ரவுடி கேப்ப மாதிரியா மொல்ல மாறி, அதாவது நல்ல மாதிரி வருவான், கொஞ்சமா மொல்ல மொல்ல மாறிடுவான், நல்ல நம்முடைய மொல்ல மாறி. இவை திருட்டு பய ஊரை கொள்ளை அடிச்சவன், ஜாகில் பய கை நாட்டு பேர்வழி, உலகார பய எட்டு கொலை கேசுகளில் அவருடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அவர் தேர்தலிலே வெற்றி பெற்று எம்எல்ஏவாகி மந்திரியாகி முதலமைச்சராகிவிட்டார் அப்படின்னு போடுவான். இவ்வாறாக இவர்கள் எல்லாம் உங்கள் தலைவர்களாக நியமிக்கப்பட்டால் என்ன ஆகும், சின்ன சின்னதாக கொள்ளையடிச்சவன் அரசாங்க பதவி வந்ததோடு இன்னும் பெருசாக கொள்ளையடிக்க வசதியாகப்படும். அகனியாவுக்கும் புகழாவுக்கும் உங்களின் செல்வர்கள் உங்கள் கஞ்சர்களாக ஆகிவிட்டால் பத்து விஷயம் ஐய மாட்டான், இன்னும் காசுக்கு மேல் காசு சேர்த்தி அதை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, நம்முடைய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. ஒவ்வொருக்கும் இல்லா நிசாயிக்கும் உங்களுடைய காரியங்கள் உங்கள் பெண்மணிகளிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு விட்டால் எதா இருந்தாலும் மாடு பெற்ற பெரியவர்கள்ட்ட மட்டும் சேர்ந்ததில்லை, பொட்டத்தி என்ன சொல்றாரோ அப்படி கேட்டுக்கிறது. இப்ப என்னங்கிற நீயே மிரட்டுறவா மிரட்டுவான், என்ன என்னங்கிறீங்கிறீங்க, கிளம்புங்க கல்யாணத்துக்கு போகணும்ல போகணும், போய் தான் அணுகுறியா இப்படி மிரட்டுற மாதிரி, ஆமா போய் தான் அணுகுறேன், சரி கிளம்பு, வேற பதிலாம் பேசுதில்லை, முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கே ஒப்படைச்சிட்டான் அவங்க, இதுவே அந்த மாதிரி ஆயி உடனே என்ன நீங்க வந்து முன்னாடி தோப்பு காணம் போடணும் இன்னைக்கு வந்து சொல்லி போட ஆரம்பிச்சுங்களாமே அப்படின்னு, இல்லையா அப்படிலாம் மட்டும்னா யார் சொன்ன என்ன செய்வீங்க இன்னைக்கு ஓடி அப்படின்னா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிடுவேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அதை அவருடைய அடிமைகளாக உங்களை சொல்றது அப்படியே பருப்பேச்சு பேசாம கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் பத்தனுள்ளி பூமிக்கு உள்ளே இருப்பதாகிறது நல்லது. கயிறுள்ளக்கும் இந்த ஹரிஹா அதுக்கு மேல வளர்த்திட்டு இருக்கிறத விட பூமி உள்ள போயிடுறது நல்லது. ஏன்னா பொம்பளை புத்தி எப்படிப்பட்ட புத்தி, அற புத்தி, தர்மங்கள் எல்லாம் குடிச்சிடாகிடுவா,
அது வரைக்கும் பல மஞ்சள் வாங்கியிருப்பான், பள்ளிவாசல் கொடுத்துருப்பான். இப்போ 100 ரூபா தாளம் எடுத்தா ஏங்க என்ன 100 ரூபா தாளம் கொடுக்குறீங்க? சும்மா 1 ரூபா 2 ரூபா கொடுங்க போதும், காசு பெருசால கொடுக்குறீங்க அப்படின்னு கிளம்பிடுவான். அது மாதிரி தர்மங்களை தடுப்பால் தீனு குட்டிச்சிராக்குவா அவளுடைய பேச்சை கேட்டா நல்ல ஆளுக்கு ஆண்டு ஒன்னு கேட்டு கூட்டிட்டு வெளியே கிளம்பிடுவா. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு செல்வந்தர், அவரு மலேசியால வேலை செய்யறாரு. ஏதோ 2 மாசம் லீவ்ல உள்ள வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவங்க பீவி வந்து, நீங்கன்னா வருஷம் எல்லாம் தான் நீங்க வெளிநாட்டு இருக்கிறீங்க, வந்து என்னை வெளிநாட்டு கூட்டிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு, சரி அப்படின்ட்டு அவரு ஒரு பிள்ளையை கூட்டிக்கிட்டு துபாய் போய் சுற்றுலா, சுற்றுலாவுக்கு துபாய் 1.5 மாசம் சுற்றுலான்னு சுற்றி வந்திருக்காரு. இது வரைக்கும் நான் 1.5 மாசம் செலவு பண்ணது போக்குவரத்து செலவு, விசா 3 பேருக்கு போக்குவரத்து செலவு, விசா இதுவே எல்லாம் 1 லட்சம் ரூபா ஆயிரும். அப்புறம் அங்கே செலவு வச்சுட்டு அங்கே போய் வாங்க சாமாங்கம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணுவாங்க. எவ்வளோ காசு ஒரு வீடு கட்டிக்கலாம், 3-4 லட்சம். அந்த 1.5 மாசத்தில் அவர் ஊருக்கு 2 மாசம் லீவில் வந்த ஒரு மனுஷனை விட்டுட்டு போய் செல்வந்தர் தான் போய் கலகலாக வச்சிருக்கிறாரு. ஆக அவருடைய இந்த காசு பணங்களை வீணாக்குறான் சுற்றி பார்க்கறதுக்காக. எங்களுக்கு வீட்டிலேருந்து அல்லா இருக்கிறது அல்லா சொல்ல நினைச்சுக்கிட்டு இதுக்கு இருக்கிற தொழுகை பார்த்து இதில் இருக்க பிரியம் இல்லை. இவ்வாறாக அவருக்கு நாட்களை வீணாக்குறார். பொம்பளை பேச்சு கேட்டு மனுஷன் காசையும் வீணாக்குறான், பணத்தையும் வீணாக்குறான், நாட்களையும் வீணாக்குகிறான், அவனுடைய சொல்லு செத்து செல்வங்களும் வீணாக்குது, அவனுடைய ஈமானும் போகுது தீனும் போகுது. இதெல்லாம் பார்த்து தான் பெருமானார் சொன்னாங்க, பொம்பளை பேச்சு கேட்டு ஆட ஆரம்பிச்சு இப்போ இருந்து என்ன செத்து செத்து போடா அப்படின்னு சொல்லாத குறையா. எவன் மனைவியுடைய பேச்சை ஒவ்வொருக்கும் இல்லாத விசாரிக்கும், உங்களுடைய காரியங்கள் உங்கள் மனைவிமாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டால், உங்கள் பெண்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு விட்டால், பத்தனுள்ள அறந்த செயலுக்கும் என்று அறியா. பூமிக்கு உள்ளே இருப்பது சிறந்தது அதன் வெளியிலே இருப்பதை விட என்றார்கள் சொல்லுகிறார்கள் திருமதி வக்காலஹாதா ஹதீஸ். எவ்வளவு உண்மையான வார்த்தை நண்பை. அப்ப 3 பேர் ஒழுங்கா இருந்தாங்கன்னா, ஒன்னு தலைவர்கள், இன்னொன்னு ஊர்ல உண்டான செல்வந்தர்கள். ஏன்னா செல்வந்தர்கள் தான் அந்த ஊரை பெரும்பாலும் கட்டி கேட்கறவங்க. இந்த ஊர் எடுத்தாலும் சரி, ஒரு ஊரில் 1000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 10-15 பேர் செல்வந்தர் இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய வசதி உள்ளவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் ஊரை ஒப்படைக்கிறாங்க. தலைவர் செக்ரட்டரின்னு ஏழை பிச்சைக்காரங்க போடுறாங்க, பள்ளியாசம் மொத்தம் வழியாரு, ஒரு பிச்சைக்கார பையன் ஒன்றுக்கும் வருவாங்க. அவன் போட்டா என்ன, அவன் இருக்கிற சட்டி வச்சு சாப்பிடக்கூடாது இல்லை, ஏற்கனவே சட்டி வந்து பிச்சை சட்டி பத்தலண்டு பிச்சைக்கிறவன் பள்ளியாசம் கொட்டுறாக்கிட்ட சட்டி வச்சிடக்கூடாதுன்னு பணக்காரனை போடுறாங்க. இதுதான் அவன் என்ன நினைக்கிறான், இந்த காசு பணம் தான் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை மறைக்கும் நினைச்சுக்கிட்டு பள்ளிவாச காசு சுரண்டி திங்கிறான். ஓட்டது காரணம் நீ திருட மாட்ட பள்ளிவாசல்ல, ஏழை பிச்சைக்காரன் பண்ண அவன் ஒரு நேரம் சோறு இல்லைங்கிறக்காண்டி வறுமைக்கு பயந்து பள்ளிவாச காசை எடுத்து திங்கலாம், வசூல் பண்ணி வரக்கூடிய காசை அவன் திண்டலாம். அதனால அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறக்காகண்டி பணக்காரனை போட்டா அவன் என்னை பிரிச்சா பணக்காரன் என்ன ஏதோ கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு வசூல் பண்ணி அவன் நீங்கிறான். ஏன் காலு இல்லாமல் போச்சு அல்லா பாதுகாக்கு. இவ்வாறாக அந்த ஊரில் உண்டான தலைவர்கள், செல்வந்தர்கள், பெண்கள் இவர்களை எப்படி நடத்த வேண்டுமோ, எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இந்த 3 பேர் இருந்தாவே பூமி சந்தோஷமா இருக்கும், நாடு சந்தோஷமா இருக்கும். அதனால பூமியில வாழ்றது ரொம்ப பிரியமானதா இருக்கும். அதுவா திருமதி அபீசன் அறியும் வாழும் சௌபானது எல்லாரும் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுக்குல் உமமு அந்ததா அலைக்கும். இந்த உம்மத்தே முஹம்மதியா முஸ்லிம்கள் இருக்கிறீர்களே, இவர்கள் மீது மற்றவர்கள் காபிர்கள் கிறிஸ்தவர்கள் யூதிகள் நசரானிகள் இருக்காங்களே, இவர்கள் பாய்ந்து வருவார்கள், சண்டைக்கு வருவார்கள். இந்த மற்ற உம்மத்துகள் எல்லாம் மண் சதா அழைக்கும், உங்களுக்கு எதிராக சண்டை இடுவதற்கு ஒருவரை ஒருவர் அழைத்து கொள்ளுவார்கள், ஒருவரும் கூட சேர்ந்துக்குவான். இஸ்லாமிய நாடுகளை அழிக்கணும்னா ஈராக் வந்து 17 நாடுகளை ஒன்று சேர்த்து சேர்ந்து அழிச்சான். எல்லா யகூதிகளும் நசரானிகளும் 17 நாடு ஒன்று சேர்ந்து அடித்தான். இப்போ ஆப்கானிஸ்தானும் அதனால பன்னாட்டு படை தான். இப்போ அடுத்து லிபியாவில் பன்னாட்டு படை தான் குண்டு போட்டு அழிச்சிது, முஸ்லீம் நாடுகள்லாம் அழிக்கிறானுங்க, ஈராக்கை குடிச்சிடாக்கிட்டானுங்க, ஆப்கானிஸ்தானு பார்த்து லிபியாவுக்கு ஒரு வழி பண்ணிட்டானுங்க. இந்த 3 நாடுகளையும் இப்போ அவங்க சுத்தமாக உடச்சிட்டானுங்க, அவர்களுக்கு கைப்பாவையாக நாட்களை உள்ளே வச்சுக்கிட்டானுங்க. அடுத்து சில நாடுகள் குவி வச்சிருக்கிறானுங்க, இங்கே இந்த பெட்ரோல் இருக்குதோ அங்கே. ஏற்கனவே சவுதி, துபாய், அபுதாபி, கத்தார், ஓமன்,
இதெல்லாம் அவங்க கையில தான் இருக்குது. அவங்க நாட்டுடைய படை பலத்தை இல்லாதாக்கி நான் பாதுகாப்பு தரேன், இவருடைய ராணுவ தளவாடங்களாக அந்த ஊராக்கி கொள்ளையடிக்கிறானுங்க. இந்த ராணுவத்துக்கு நீங்க செலவு பண்ணுங்க. ராணுவத்துக்கு வந்து இவன் வச்சிருக்காங்க, ராணுவம் அவனுக்கு அவன் சொல்லி கேட்கணும். இவன் சொல்லி கேட்கலாம், செலவு பண்றது இவனுங்க சவுதிக்க. அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்க தங்க இடம் வசதி பண்ணி கொடுக்கறது, கேட்கறதெல்லாம் கொடுக்கறது எல்லாம் யாரு? சவுதிக்காரன் கொடுக்கணும். ஆனா யாரு பேச்சாவது பேச கேட்க மாட்டான். சம்பளம் இங்க வாங்கிக்குவான், பேச்ச கேட்கறது அம்மையா பேச்ச கேட்பான். இப்படிதான் வச்சிருக்கானு இவங்க மலை. இந்த மாதிரி இவர் தலையாட்டு உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஏமாந்து போய் உட்காந்துருக்காங்க. இவ்வாறாக பல நாடுகள் பல நம்ம பல உம்மத்துகளும் சேர்ந்து உங்கள் மீது அவர்கள் ஒருவருக்கொருவர் அழைத்து கொள்ளுவார்கள். ததா அழைக்கும், உங்களுக்கு எதிராக போரிடுவதற்காக. கமா ததால் ஆக்கிலத்து விழா புசாத்தியா, ஆக்கிலத்துனா ஆக்கில் பிஜம், உணவருந்தக்கூடியவர்கள் அதனுடைய பாத்திரத்தின் பக்கம், உணவு பாத்திரத்தின் பக்கம் ஒருவரு அழைத்துக் கொள்வது போல. சாப்பாடு ரெடியாயிருச்சு, வச்சாச்சு, எல்லாரும் வாங்க வாங்க சாப்பிடலாம். அவர் கொடுப்பா, அவர் கூட வளர்ந்து போயிட்டார். கூப்பிட்டுப்பா புகார் எங்கானா, கூடு இப்ராஹிம் எங்க கூப்பிடு, எல்லாம் வர சொல்லு. சரி வா வா வா. ஒருவருக்கொருவர் அழைத்து கொண்டு எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிடுவது போல முஸ்லிம்களை அடிப்பதற்கு அவர்கள் ஒருவருக்கொருவர் அழைத்து கொண்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வருவாங்க. முஸ்லிம்களை அழைத்து அவன் சொத்தை திங்கிருக்கா. சகால காயிலும் இப்போ கேட்கக்கூடியவர் கேட்டால் யாருக்குள்ள அவ்வாறு முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அடிக்கிறாங்களே. மீன் தில்லத்தின் நகம் யோமீதின், அன்றைய நாளில் ரொம்ப நாங்கள் கம்மியாக இருப்போமா, எதிரிகள் ரொம்ப அதிகமாயிருவாங்க, முஸ்லீம்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அதனால அழிக்கப்படுவார்களா என்று கேட்டார்கள். காலபல் அன்பும் யோமீதின் கசீரும், இல்லை இல்லை, அந்த நேரத்தில் நீங்கள் மிக அதிகமாக இருப்பார்கள். இன்றைக்கு உலகிலே முஸ்லீம்கள் 120 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. எவ்வளோ 120 கோடி, சில கணக்கு படிக்க 150 கோடிங்கிறாங்க. அந்த கணக்கு வைத்தால் ஏறத்தால உலகில் 1/5 முஸ்லீம், 5 நபர்ல 1 நபர் முஸ்லீம். அந்த அளவுக்கு 150 கோடி இதுவரைக்கும் துன்யால பிரமாண காலத்தில் இருந்ததில்லை. அதுக்கு பண்ணுங்க, அவ்வளோ முஸ்லீம்கள் அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். பல் அன்தும் யௌமீதின் கசீரும், அந்த நாளில் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். வலாகின்னக்கும் இருந்தாலும் வெறும் குப்பைகளாக, எப்படி ஓடும் ஓடையிலே குப்பைகள் இருக்கின்றனவோ அது போன்று வெறும் குப்பைகளாக இருப்பார்கள். எனவே வலாகின்னக்கும் இசைல்னா ஓடை, நீரோடையில் ஒழுங்கும் குப்பைகளைப் போல. சைல் உசா என்பது நுரைக்கும் சொல்லலாம், அந்த ஓடையில நீரோடைகளில் மிதந்து வரக்கூடிய இலை காய்ந்த இலை சருகுகள் குப்பைகள் இருக்கு, அதுக்கும் சொல்லலாம். அப்போ அந்த இலை சருகுகளை போன்று நீங்கள் ஆகிவிடுவீர்கள். யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். குப்பை ஒதுக்காம ஒதுக்கிறோம் உன்னைய, அப்படிதான் ஒதுக்கிட்டான். இன்னைக்கு ஐநா சபையில துணோ நாடுன்னு சேர்த்துக்கிறாங்க. ஆனா ஏதாவது இவங்களுக்கு உதவி இருக்கா? இஸ்லாமியர்களுக்கு இவ்வளோ இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, 60 நாடுகள் இருக்கு, ஏதாவது மதிக்கிறாங்களா? யாராச்சும் வர என்று அண்ணல்லாஹின் சுதூரி அதுபிக்கும் மகாபதம் என்கும், அல்லாஹத்தால் அவங்க எதிரிகளின் உள்ளங்கள் இருந்து உங்கள் மேல் உள்ள அச்சத்தை எடுத்து விடுவான். அச்சத்தை எடுத்துருவான் அல்லாஹாலா, யாரும் அவங்களை மதிக்க மாட்டான், நீங்க தான் அவங்களை பயந்து சாவணும். வர எத்தது பண்ண குழுவிக்கும் வகன, உங்கள் கல்விலே அல்லாஹ் சாகத்துல வகன் என்ற வியாதியை போட்டு விடுவான், வகன் என்ற அச்சத்தை போட்டு விடுவான். என்ன வகன்னா கால காயில் யார சொல்லா உமல் வகன், யார சொல்ல வகன் சொல்லல அப்படின்னா என்ன யார சொல்லா வகனும் அவரை சொன்னார்கள். ஹப்பு துன்யா கராஹியத்தில் மவுத், உலக ஆசையும் மௌத்தை வெறுக்குதலும், இந்த ரெண்டும் உங்கள்ட்ட வந்துருச்சுன்னா ஒரு பய உங்களை மதிக்க மாட்டான், உலகம் உங்களை மதிக்காது, குப்பையை கொண்டு ஒதுக்கிடுவான். உலகத்தை துறந்து விடு, ராகிதா மாறிக்கும், மூத்த வெறுக்க வெறுக்காத, மரணத்தை என்றென்றும் விரும்பக்கூடியவனாக வீரனாக வாழ், வீரனாகவும் ராகிதாகவும் இருந்து பார், உலகம் உன் காலடியில் வந்து. அப்படி இல்லாம கோழைத்தனம் உடையவனாகவும் உலக ஆசை உள்ளவனாகவும் மூத்தை பயப்படக்கூடியவனாகவும் இருந்தால் உலகம் உன்னை ஏறி மிதிக்கும். அப்படிதான் ஆயிடுச்சு. பெருமான சொன்ன 100க்கு 100 உண்மை. ஒருத்தம் கூவி அழைச்சு தீர்மானம் போட்டு அடிக்கிறாங்க. லிபியாவில் ஒரு சின்ன கலவரமா, உடனே அந்த அரசாங்கத்தை இஸ்லாமிய அரசாங்கம் அதை தவிர்த்து
இவனுடைய கைப்பாவைகள் அங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். லிபிய அதிபர் கதாபி அதுக்கு ஒத்துழைக்க மாட்டார், 40 வருஷமா இருக்கிறாரு அவரு. ஆனால் எதிர்கட்சிகள் எப்பயுமே வந்து ஒரு பதவி விலகுன்னு ஒரு கூத்து அடிக்கிறது எல்லா ஊர்லயும் இருக்கு. இப்ப அமெரிக்காவிலே அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்த்து வால் ஸ்ட்ரீட் போராட்டம் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு, 1 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. அரசாங்கத்தை எதிர்த்து அந்த மாதிரி அந்தந்த ஊர்களில் சில பேர் பதவி விலகு, அடுத்து அரசியல் நடத்த தெரியாத அரசாங்கமே பதவி விலகு. இந்தியாவிலையும் இந்திய அரசியை எதிர்த்து அது அண்ணா ஆசாரிய தலைமையில ஒரு மீட்டிங் போட்டு ஒரு 1000-2000 பேர் டெல்லி கூடி எல்லாரும் கத்துனாங்க. இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் பழக்கிறதுக்கு தான் செய்யுது. எதிர்கட்சிகள் சில பேர் இப்படி செய்வாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துறது, அதுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஐநா சபை ஆதரவு கொடுக்குதுன்னு அமெரிக்கா உள்ள போந்து அவர்களுக்கு ஆயுதங்களும் பீரங்கிகளும் மிஷின் கன்களும் கொடுத்து இராணுவத்துக்கு எதிராக சண்டையை மூட்டை விட்டு அவர்களுக்கு இவங்களே பயிற்சி கொடுத்து எல்லா இராணுவ தளங்களையும் விமான தளங்களையும் குண்டு போட்டு அழிச்சு இராணுவத்தை செயல்பட முடியாமல் முடக்கி இவர்களை பெரிய ஆளாக்கி லிபிய அதிபரை கொலை செஞ்சு இவன் உள்ள போந்து ஆட்சியை கைப்பற்றிட்டான். இனிமேல் அமெரிக்க ஆட்சி நடக்க போதாங்க. இந்த குறுக்கு புத்தி அவங்கள்ட்ட இருக்கும். ஒருத்தன் கூடி ஆலோசனை பண்ணி அடிக்கிறான் இஸ்லாமியர்கள், இது கேட்க நாடு இல்லை. இதே எத்தனையோ நாடுகள் சண்டை நடக்குது, உள்நாட்டு கலவரம். சைனாவில் கூட தான் உள்நாட்டு கலவரம் நடந்தது. அதில் அவருக்கு கொடூரமாக தன் நாட்டு படையினர்கள் தன் நாட்டு மக்களையே விடுதலை செதுக்கும் என்ற இடத்துல வச்சு சுட்டுத்தள்ளலாம். ஏறத்தால 1000க்கு மேற்பட்டவர்கள சுட்டுத்தள்ளலாம், யாரும் கேட்கல. அப்பெல்லாம் ரஷ்யா செஷ்னியால போட்டு முஸ்லீம்களை கொடூரமான முறையில் தாக்கி தன்னாட்டு மக்களையே அழிக்கிறான், அதை கேட்க ஆள் இல்லை. இலங்கையில அந்த நாட்டு சொந்த மக்கள் ஆகிய ஈழத்தமிழர்களை 1000கணக்காக கொன்று குவித்தார்கள், அதை கேட்க ஆள் இல்லை. எல்லா நாடுகளும் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இவன் மட்டும் ஏன் சொந்த நாட்டு மக்களை ஏன் நீ அடிக்கிறாய்? சொந்த நாட்டு மக்கள் வரம்பு மீறும் போது அவளை அடிக்கதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாக்கா வச்சு உள்ள போந்து அவனை கொலை செஞ்சு ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. இவ்வாறாக எந்த நாட்டில் பெட்ரோல் கிடைக்குது, எந்த நாட்டை கைப்பற்றினா நமக்கு வசதி அப்படின்னு பார்த்து ஈரான், ஆப்கானிஸ்தான், லிபியா, இன்னும் ஏற்கனவே சவுதி, ஓமன், கத்தார்லாம் கையில் வந்துருச்சு. குவைத்து அவன் பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்காங்க. இவ்வாறாக உலகத்தில் உள்ள முஸ்லீம் நாடுகள் எல்லாம் தங்களுடைய வசத்தில் அந்த காபிர்கள் வைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம், நீ உலக ஆசையில நீ கராகியத்தில் மூத்து பயந்து வாழ்றதுனாலதான் என்று பெருமான் அசலுதாசல் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார். அல் ஃபத்லு ஸாலிஸ் அன் நபி அன் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு கால மா வஹரல் உலூலு ஃபீ கௌமின், ஒரு மக்களிடத்தில் அநீதி, ஒருத்தனை பார்த்து ஏமாற்றுதல் மோசடி, அநீதி செய்வது அதிகமாகுவதில்லை. என்ன ஒழுகுனா ஏமாத்துறது, ஜுல்ம் செய்யறது, அநீதி செய்யறது. இல்லா அல்லாஹ் குலூபிஹிம் ரஹ்ப, அப்படி ஒருவருக்கொரு அநீதி செய்து கொள்வது அதிகமானால், ஏமாற்று மோசடிகள் அதிகமானால், அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு கல்புகளிலே ரஹ்ப் அச்சத்தை போட்டு விடுவான். இந்த மக்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொரு அடிச்சாட்டியம் வரம்பு மீறுதல் அதிகமாகிருச்சோ, ஜுல்ம் அதிகமாயிருச்சோ, அல்லாஹ் அவங்க கல்புல ரொஹப் அச்சத்தை போட்டுருவான், எதிரிகை மேல அச்சத்தம். ஏன்னா இவனே ஒருத்துக்கு வந்து அநீதி செஞ்சுக்கலாம். என்னைக்கு வந்து அடிப்பான்றது, அநீதி செய்தவர்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்கள்லாம் பொங்கி எழுந்து வந்து அடிச்சாங்கன்னா அநீதி செஞ்சவங்களாம் பயந்துதான் இருப்பான், என்னைக்கு நிம்மதியா சாப்பிட மாட்டான். அடுத்தவன் ஏமாத்தி பொருளை புடுங்கணுமே வச்சு நிம்மதியை சாப்பிடணும்னு செய்ய முடியாது, பயந்துதான் இருக்கணும். அதே மாதிரி மக்களுக்கு மத்தியிலே தினா பரவுவதில்லை, இல்லா கசுரபிஹிமுல் மௌத், மரணம் அவர்களுக்கு அதிகமாகியே தவிர கொடூரமான வியாதி வர ஆரம்பிச்சிடும். போய் அதனால மரணம் டக்கு டக்குன்னு வரும். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல தினா பெருகி போச்சு. சட்டபூர்வமான ஒரு தொழில் மாதிரி ஆகி அங்கீகாரம் கொடுத்து அட்டையெல்லாம் கொடுத்துட்டான், அதுக்கு அடையாள அட்டையெல்லாம் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இவங்க முறைப்படி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நியாயமான ஒன்று தொழில் செய்கிறாங்களாம். யாரு அந்த மாதிரி என்ன வியாபாரம் ஏன் செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்கன்னு, அது ஒரு வியாபாரம் சதவீத வியாபாரம்னு வச்சுங்க, அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு பதவி விட்டது. வியாதி எப்படி வருது பாய், என்ன வியாதின்னு சொல்லவே முடியல, போட்டுன்னு போயிடுறாங்க.
நல்லா பேசிட்டு இருக்கிறான் நிக்கிறமே கீழே விழுவுறான். அப்படிதான் நின்று இருந்தாருங்க, நல்லா பேசிட்டு இருந்தாருங்க, பார்த்தா காணாங்க. ஆக அவர்களில் கொடூரமான வியாதிகள் அதிகமாகி பட்டு பட்டுன்னு அதிகமா சாவு நிகழ்ந்து போச்சு, எல்லாத்துக்கும் வயசு குறைஞ்சு போச்சு. வரா நக்கச கோமுன்னு அது மிக்கியாலவள் மீதான எந்த உம்மத்துகளும் மிக்கியால மிக்கியாலாம் அளந்து முகத்தல் அளவை படி மறக்காங்கிறாங்க, அது மீதானா இணைத்தராது. அப்ப அளவை நிறுவைகளிலே எவனும் மோசடி செய்வதில்லை, குறைப்பதில்லை, இல்ல குட்டியாக என்னும் ரிசுட்டு அவர்களுக்கு ரிசுத்தை அல்லாது இல்லசான குறைத்தே தவிர அல்ல அவன் ரிசுக்கல. ஏன்னா ஏன் நீ குறைக்கிற இந்த ஏன் இந்த மாதிரி அளவு நிறைவில் மோசடி செய்யற, இதை மிச்சப்படுத்தி நம்ம பறக்காரனா போயிடலாம், இதை மிச்சப்படுத்தா இன்னும் கொஞ்சம் ரிசுக்கு நம்ம கூட கிடைக்குமே நினைக்கிறேன். அப்ப அல்லாவ ராஜுக்கா நினைக்காம மோசடிய ராஜுக்கா நினைக்கிறேன். ஆனா அல்லா தலை அவன் ரிசுக்கு குறைச்சிருவான், குறைச்சு நீ நினைச்ச மாதிரி கூடாதுரா காசு குறைஞ்சு போயிருந்தாங்க. வலா ஹகம கோமுன் கைரி ஹக்கின், ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே அவர்கள் அநீதியாக உண்மைக்கு மாற்றமாக அவர்கள் தீர்ப்பளிப்பதில்லை, இல்லா பசாபியும் தமு அவர்களுக்கு அவர்களே கொலை அதிகமாகிய தவிர. பட் நீதிபதியே நீதிக்கு மாற்றமா தீர்ப்பளிக்கிறாங்க, இத்தனை பேர் பாக்குறோம், காசு வாங்கிட்டு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை எனவே இவர்கள் கொலையாளிகள் இல்லை என்று விடுதலை செய்யப்படுகிறது அப்படின்னு விடுதலை பண்ணிடுறான். பார்த்தீங்களா போய் அவன் என்ன பண்றான், கொலை செய்யப்பட்ட குடும்பத்தார்கள் எங்க அப்பா நான் கொலை செஞ்சாலும் சும்மா விட்டையா, அவன் அருவாக்கு அவன் விட்டான், அவனா கோர்ட்டுக்கு வெளியே கொலை கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அப்ப இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் கொலை ஒன்றுக்கு ஒன்று கூடுது. ஏன் நீ நீதிக்கு நான் மாற்றமாக தீர்ப்பளிக்கிறதுனால நிலத்தகராறுல அது பாட்டு 20 வருஷம் நீண்டுச்சிட்டு இருக்குது, அவன் நிலத்த மோசடி பண்ணிட்டான், வயிறு எரியுது அவனுக்கு, ஒரு நாள் வெளியே ஆத்திரம் வந்து கொலை பண்ணிடுறான். அப்ப நீதிக்கு மாற்றம் செய்தால் நிச்சயமாக அந்த மக்களுக்கு மத்தியிலே கொலை அதிகமாகிய தவிர இல்லை. வரா பத்தத கோமும் அகதி, ஒரு மக்கள் ஒப்பந்தத்தை மீறுவதில்லை, ஏமாற்றுவதில்லை, இல்லா சுல்லித்தாலையும் அது எதிரிகளை அல்லா அவர்கள் மீது சாட்டியே தவிர. செய்த ஒப்பந்தத்தை மீறினா என்ன ஆகும், நண்பர்களோடு செய்து கொண்ட நட்பு ரீதியான ஒப்பந்தங்களை முறித்து கொண்டால் அவங்களும் எதிரியா மாறிடுவான், அவங்களுடைய அசல் எதிரியோடு சேர்ந்துக்குவான் அவன், அல்லா அதெல்லாம் அவன் மேல சாட்டி விட்டு உடனே அடிப்பான். அதனால என்ன செய்யக்கூடாது, ஒப்பந்தத்தை செய்த ஒப்பந்தங்களை மீறுவது அறவே கூடவே கூடாது. அப்ப இந்த மாதிரி 5 குணங்கள் எல்லாத்திலும் 5 தண்டனைகளாக வைத்திருக்கிறான், 5 குற்றங்கள் செய்தால் 5 வகை தண்டனைகள் வந்திருக்கு. ஜவாப் மாலிக்.